கேரளாவில் கடும் வெப்பம், வாக்களிக்க வந்தவர்கள் 7 பேர் உயிரிழப்பு. சுட்டெரிக்கும் கோடை வெயில், இளநீர் விலை 90% உயர்வு. சென்னையில் மாநகர பேருந்துகள் நிற்காமல் சென்றால் 149 என்ற எண்ணில் புகார் தெரிவிக்கலாம், மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. மாணவிகளை தவறாக வழி நடத்தியதாக வழக்கு, பேராசிரியை நிர்மலா தேவி ஆஜராகாததால் தீர்ப்பு ஒத்திவைப்பு. கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் பயங்கரமான காட்டுத்தீ, தீயை அணைக்கும் பணி தீவிரம். விழுப்புரத்தில் தேர்தலின் போது பெண் விஏஓ மீது திமுக நிர்வாகி தாக்குதல், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். வாக்காளர்கள் நீக்கம் குறித்து அதிபுத்திசாலி IPS ஏன் தேர்தல் ஆணையத்திடம் கூறவில்லை? அண்ணாமலை குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி. விவிபேட் இயந்திரத்தில் பதிவாகும் அனைத்து வாக்குகளையும் சரிபார்க்க கோரிய மனுக்கள் தள்ளுபடி, உச்சநீதிமன்றம் உத்தரவு. சதுப்பு நிலங்களை அடையாளம் காண வேண்டும், தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இன்னும் சில நாட்களில் பிரதமர் மோடி மேடைகளில் கண்ணீர் சிந்துவார், ராகுல் காந்தி பேச்சு. மனைவியின் சீதனத்தில் கணவனுக்கு எந்த உரிமையும் இல்லை, உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. டெல்லி மும்பை உள்ளிட்ட 4 விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல், சென்னையிலும் தீவிர கண்காணிப்பு. 5 நாட்களுக்கு உள் மாவட்டங்களில் வெயில் கொளுத்தும், வானிலை மையம் எச்சரிக்கை. IPL கிரிக்கெட்டில் அதிக முறை 400 ரன்கள் குவித்த முதல் வீரர் விராட் கோலி புதிய சாதனை. இன்றைய IPL போட்டியில் டெல்லி மும்பை அணிகள் மோதல், மற்றொரு ஆட்டத்தில் லக்னோ ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.